கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகின்றேன். மை டியர் பிரதர் சிஸ்டர்ஸ் இன் த லோர்ட், ஐ எம் கிரீட்டிங் இன் த நேம் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இன்றைய நாட்களில் ரோமர் எழுதிய சுவிசேஷம் 8:9 நாம் பார்க்கின்ற பொழுது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவர் அல்ல என்று இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் பிசாசை ஜெயிக்கும்படியாக, இந்த உலகத்தில் பொல்லாத கிரியைகளை ஜெயிக்கும்படியாக, இந்த உலகத்தில் நாம் ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய சொந்த சுயபலத்தினாலேயோ, நம்முடைய பணத்தினாலேயோ அல்லது நம்முடைய திறமைகளினாலோ நாம் இந்த உலகத்தை ஜெயித்துவிட முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் உலகத்தை ஜெயிக்க வேண்டுமானால், நமக்கு ஒரு வல்லமையுள்ள ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய ஆவியானவர், அதாவது கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள்ளே வருகின்ற பொழுது நாம் பலனடைந்து அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறவர் மாத்திரமல்ல, நாம் பிசாசின் கிரியைகளை ஜெயிக்கவும், நாம் அவருக்காக உண்மை முத்தமுத்தோடு வாழ்வதற்கும், கரைதிரை அற்றவர்களாய் வாழ்வதற்கும், அவருடைய உன்னத ஊழியத்தை செய்வதற்கும் தேவன் வல்லமையை நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். இதற்கு உதாரணமாக ஒரு காரியத்தை பார்க்கின்ற பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் அவர் சவலாக வாழ்ந்த காலங்களில் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவராக, கிறிஸ்தவர்களை கொலை செய்கிறவர் மனுஷனாக காணப்பட்டார். ஆனால் கிறிஸ்து சந்தித்த பொழுது, கிறிஸ்து அவரை சந்தித்து அவரோடு இடைப்பட்ட பொழுது தேவனுடைய வல்லமை அவர்களுக்குள்ளே ஊற்றப்பட்டது. அப்போ அந்த தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு நஷ்டமும் குப்பையும் என்று தன்னுடைய ஆஸ்திகள், ஆடம்பரங்கள், படிப்புகள், தன்னுடைய பதவிகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனுக்காக உண்மையும் உத்தமமாக ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரனாக மாறியதை நாம் வேதத்தில் பார்க்க முடிகின்றது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இந்த உலகத்துக்குரியவர்களாய் உலகத்துக்குரிய காரியங்களை இச்சித்து நாம் வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஆவி நமக்குள் வரும் பொழுது அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய, தேவனுக்கு என்ன விரும்புகிறாரோ அந்த காரியத்தை செய்ய தேவன் நம்மை பயன்படுத்துகிறவராக இருப்பார். அந்த வல்லமைதான் நாம் சாத்தானை ஜெயிக்கவும், நாம் இந்த உலகத்தில் பொல்லாத கிரியைகளை ஜெயிக்கவும் பலன் தருகிறதா இருக்கிறது. அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த பொழுதிலும் விட்டுவிட்டு கர்த்தருக்காக உண்மையும் உத்தமமாக பாடுகள் வழியாக, நிந்தை வழியாக ஊழியம் செய்தாரே, அதற்கு காரணம் அவருக்குள் தேவ ஆவியானவர் ஊற்றப்பட்டபடியினால்தான். அதே போல பேதுருவின் வாழ்க்கையை எடுத்து பார்க்கின்ற பொழுது, பேதுரு ஆண்டவரை மறுதளிக்கிறவனாய், ஆண்டவரை தெரியாதென்றே சொல்லிவிடுகிறான். ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த பேதுருவின் மேல் ஊற்றப்படுகிறது. அப்போஸ்தலன் 2:2 நாம் பார்க்க பொழுது, மேல்வெட்டரையில் கூடியிருந்த பொழுது தேவ ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது, அன்றைக்கு அந்த பேதுரு எழுந்து பிரசங்கிக்கின்றான். அப்பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு தேவ சமூகத்தில் இருக்கின்ற நாம் உண்மையாகவே தேவ வல்லமை ஊற்றப்பட்டால், தேவனுடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டால் மாத்திரம்தான் நாம் கர்த்தருக்காக உண்மையும் உத்தமத்தோடு இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்க முடியும். நம்முடைய சொந்த பலத்தினால் நாம் ஜீவிக்க முடியாது. சொந்த பலத்தினால் நாம் எதையும் சாதித்து விடலாம் என்று நினைப்பது மிகவும்
ஒரு நம்ப முடியாத காரியம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது நிச்சயமாகவே நம்மை வல்லமை உள்ளவராக அவர் வழிநடத்துகிற தேவனாக இருக்கின்றார். எனக்கு அன்பான பிள்ளைகளே, ஒவ்வொருவரும் ஜெபத்திலும் வேத வாசத்திலும் தரித்திருந்து தேவனிடத்திலிருந்து அந்த பரிசுத்த ஆவியை பெற்று நாம் வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ தேவன் அருள் செய்யும்படியாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுது வேண்டுதல் பண்ணுவோம். எங்களை அன்பாய் நேசிக்கின்ற நல்ல கர்த்தாவே, உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே, இந்த உலகத்திலே உமக்கு சாட்சிகளாக ஆண்டவரே உம்முடைய செயல்களை செய்கிறவர்களாக ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் மாற உம்முடைய வல்லமையினாலும் உடைய கிருபையினாலும் எங்களை நிரப்பி ஆசீர்வதியும் ஆண்டவரே. உடைய கிருபையின் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.